கல்லிடையில் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து பேரூராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவின்படி அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் வெங்கட்ராமன் தலைமையில் கல்லிடை குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சுலைமான் சைத் முன்னிலையில் சுகாதார ஆய்வாளர் கந்தசாமி, வருவாய் ஆய்வாளர் அழகு மாரியப்பன், கிராம நிர்வாக அலுவலர் மாடக்கண்ணு, கிராம உதவியாளர் சுப்பிரமணியன், மருத்துவர் முருககுகன், சமூக ஆர்வலர் முருகன் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு முகாம் நடத்தினர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை மிக வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் தமிழக முதல்வர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தளர்வுகள் அற்ற ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கல்லிடை குறிச்சி பேரூராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து 18 முதல் 44 வயது வரை அனைவருக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி இம்முகாமில் முதல்கட்டமாக 150 நபர்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதில் கல்லிடை குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி சுகாதார பணியாளர்கள் முகாமில் சமூக இடைவெளியுடன் இருக்கைகள் அமைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர். முதலமைச்சரின் அறிவுரைகளுக்கு கல்லிடை குறிச்சி ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 50 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி இரண்டு மாதங்களுக்கு போடப்பட்டு வந்தது. தற்போது முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். எனவே 18 முதல் 44 வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி தற்போது போடப்பட்டு வருகிறது. நேற்று அம்பாசமுத்திரம், விக்கியகுளம் அனைத்து பகுதிகளிலுமே இந்த தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. எனவே அனைத்து பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய அளவிலேயே செவந்திக்குளத்திலும் தடுப்பூசி போடப்படுகிறது. விக்கியகுளத்தில் செந்தில் திருமண மண்டபத்தில் வைத்து போடப்படுகிறது. அம்பாசமுத்திரத்தில் கூர்க்காட்டில் உள்ள லயன்ஸ் ரோட்டரி கிளப் ஆபீஸில் வைத்து போடுகிறோம். இது வந்து பிஎஸ்சி தான் மக்கள் வர்றதுக்கு கஷ்டப்படுங்கிறதால தான் பல்வேறு மக்கள் வரக்கூடிய இடத்துல வச்சு இந்த போடுறோம். ஸோ எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு மட்டுமே 150 இந்த வேக்சினேஷன் டோஸ் போடுறதுக்கு நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. போட வர்றவங்களுக்கு அந்த சமயத்தில் காய்ச்சல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் 2 வந்திருந்தா கூட ஒரு 3 கொரோனா பாசிட்டிவ் வந்தவங்க சரியாகி ஒரு 3 கழிச்சு இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டா போதும். அது இருக்கிறவங்க பிபி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறவங்க அந்த பண்ணிட்டு அறுவை பண்ணிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் வந்து முகாமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு வந்து முழு முயற்சியாக நமது வட்டாட்சியர் அவர்களுடைய ஏற்பாட்டில் பேரில் இந்த முகாம் செய்யப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அவர்களும் நமது மருத்துவ அலுவலரும் தெளிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். அதன்படி இது வந்து தொடர்ச்சியாகவே இந்த தடுப்பு இந்த வேக்சினேஷன் செய்யப்படும். இன்று பேரூராட்சியினுடைய இந்த திருமண மண்டபத்தில் செய்யப்பட்டு வருகிறது. இதே போன்று ரெகுலராக ஆரம்ப சுகாதார நிலையிலும் தடுப்பூசி முகாம் டெய்லி போட்டுட்ருப்பாங்க. அதனால் மண்டையிலிருந்து போடுவாங்க. அதனால் தாங்கள் வந்து தங்களுக்கு தொடர்புடையவர்கள்ட்டையும் இந்த நியமங்களை சொல்லி அனைவரும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறும் பயனடைமாறும் பேராட்சி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.